150வது ஆண்டில் தடம் பதிக்கும் உடுப்பிட்டி மகளிர் கல்லூரியின் தீப ஒளியில் உதித்த ஒரு சுடரின் சமர்ப்பணம். எங்களது கல்லூரி வாழ்க, உடுப்பிட்டி பெண்களது கல்லூரி வாழ்க. காலை நேரத்தின் சுறுசுறுப்பில் எமது கல்லூரியின் தோற்றமும் சுற்றாடலும் இதோ. அமெரிக்க மிஷனரி மாறினால் 1868களில் ஆரம்பிக்கப்பட்ட எமது கல்லூரி நிர்வாகத்தை 1934 முதலாவது தமிழ் அதிபராக செல்வி கிருபமலர் மதியாபரணம் பொறுப்பெடுத்து கொண்டார். இந்த அதிபர் பற்றி பழைய மாணவியும் ஓய்வு பெற்ற ஆசிரியையுமான திருமதி ருக்மணி அரியரட்னம் அவர்கள் கூறுகையில், I joined Udupitti Girls College in 1944, the last year when Miss Madhyaparanam was the principal. It was originally named as Udupitti Girls Boarding School. I still remember the incident when two of my friends and I were caught holding long sticks in our hands, striking at mangoes, and we got a good racing down from Miss Madhyaparanam. Miss Madhyaparanam was a great achiever. She had the difficult task of running the school during the hard times of World War II. There was scarcity of food and air raid precaution sirens blowing without notice. She trained all the students to plug their ears and crouch under their desk at the siren's blow. The best achievement of Miss Madhyaparanam was the large hall with a stage on one end that she built even during wartime. It is unforgettable that she got the donation to build the hall by visiting each and every hut and house in the village. தொடர்ந்து வந்த அதிபர்கள் பற்றி இவர் கூறும் பொழுது, Miss Lee Vanier Singham assumed as principal a few months after World War II ended and there was a welcome boom in everything. She could be seen walking briskly and smartly all over the school. She never walked slowly, so we nicknamed her as Australian Horse. It was she who introduced the school uniforms, initiated school motto, lighted to give light, and created a school library. In 1951, the Education Department introduced a scheme whereby schools with no science laboratories were permitted to have science classes.
Miss Lee shot up. "We must have a science laboratory next year," she declared. I can imagine how she managed it. But her untiring efforts with local supporters resulted into satisfactorily equipped science laboratory on the next year. R.J. Mann succeeded Miss Lee as principal. A clever and able administrator with young and new ideas, she successfully ran the school. Her best and lasting contribution to the school is the playground. It was created out of flooded lake during rainy days, breeding mosquitoes and frogs. She managed to fill the lake to make a splendid playground. இவர்களை தொடர்ந்து வந்த அதிபர்களான திருமதி கே ரத்னசாமி, திருமதி பி ராஜேந்திர சிங்கம் ஆகிய அதிபர்களும் எமது கல்லூரியின் வளங்களை மேலும் மேலும் கூட்டி அறிவு என்னும் நிழலை வழங்கி ஊருணி நீராக உயர்நிலை மாணவ செல்வங்களை உருவாக்கும் பணியில் ஒப்பற்று விளங்கினார்கள். எமது கல்லூரி உடற்பயிற்சியில் யாழ் மாவட்டத்தில் முன்னணியில் திகழ்ந்ததற்கு மூல காரணம் அதிபர் ஆர்ஜே மேன் அவர்களும், மிஸ் முத்து என பெருமையாக அறியப்பட்ட உடற்பயிற்சி ஆசிரியை திருமதி முத்து வீரசிங்கம் அவர்களும் தான் என்றால் அது மிகையாகாது. கல்லூரியின் விளையாட்டுத்துறையே தனது வாழ்வென நினைத்து அல்லும் பகலும் மிஸ் முத்து உழைத்ததன் உன்னத பலனாக எமது கல்லூரி உடற்பயிற்சி குழுக்கள் 3 முறைகள் அகில இலங்கையில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டன என்பது மறக்க முடியாத உண்மையாகும். இதுவரை காலமும் அழகுடனும் பெருமையுடனும் திகழ்ந்த எமது கல்லூரி எண்ணெய் 1987 ஆண்டு சீர்குலைந்தாள். கல்லூரி அன்னையின் பௌதிய வளங்கள் அனைத்தும் தரைமட்டமாகின. இவற்றை உடனடியாக மீளமைக்க முடியாத நிலை இருந்தாலும் கூட எமது கல்லூரி தனது வளமையான செயற்பாடுகளில் முன்னணிக்கு மீண்டு வர வேண்டிய பொறுப்பினை உணர்ந்து அதிபர் ராஜேந்திர சிங்கம் தளர்விழா அக்கறையோடு செயல்பட்டதால் இடிபாடுகளின் மத்தியிலும் எமது கல்லூரி தனது இயல்புநிலைக்கு திரும்பியது. அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர், கல்லூரி அபிவிருத்தி சங்கம் ஆகியவற்றின் உந்துதலோடும் உதவியோடும் அமைக்கப்பட்ட கொட்டில்களில் மாணவிகள் கல்வியை தொடர்ந்தார்கள். அன்றைய பழைய மாணவர் சங்க போஷகரான பேராதனை, யாழ் பல்கலைக்கழகங்களின் உபவேந்தரும் எமது கல்லூரியின் பழைய மாணவருமாகிய பேராசான் அழகையா துரைராஜா அவர்களின் முயற்சியால் உமது சகோதர பாடசாலையின் கனடா கிளை பழைய மாணவர் சங்கமானது முதல் முதலாக கல்லூரியை கைதூக்கிவிடும் முயற்சியில் துணைக்கரம் நீட்டியது. அதனைத் தொடர்ந்து லண்டன், சுவிஸ், ஜெர்மனி, துபாய், ஓமான் போன்ற நாடுகளில் வாழும் பழைய மாணவர்களின் சங்கங்களும் தனிப்பட்ட பழைய மாணவர்களும் இந்த நட்பணியில் இணைந்து கொண்டன. கல்லூரியின் வளங்களை மேம்படுத்த அயராது உழைத்த அதிபர்களான திருமதி ரஞ்சிதம் குட்டித்தம்பி, திருமதி லிடியா நேசரட்டதேவி ஜோசப், திருமதி நவமணி சந்திரசேகரம் அவர்களையும் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்றைய அதிபர் திருமதி கௌரி சேதுராஜா அவர்கள் மாணவிகளின் தரத்தை மேம்படுத்துவதில் அதிக சிரத்தையோடு செயல்பட்டு வருகிறார். எமது கல்லூரியில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு
மாலை நேர வகுப்புகளை நடாத்தி அவர்களது திறமையையும் வளம் படுத்துவதற்காக அயராது பாடுபட்டு வருகின்றார். அதிபராக நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். மெத்தடிஸ்த பெண்கள் விருதுற பாடசாலையின் பழைய மாணவி நான். என்னுடைய அந்த இந்த பதவியேற்ற காலத்திலிருந்து பாடசாலையினுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலும் பௌதிக வளர்ச்சி செயற்பாடுகளிலும் அதீத அக்கறை காட்டி கொண்டு வருகிறேன். அந்தளவில் நான் எடுக்கின்ற முயற்சிக்கு என்னுடைய பாடசாலை சமூகம் போதியளவு ஆதரவு நல்கி வருகிறது. குறிப்பாக எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவரது இந்த அர்ப்பணிப்பான சேவையால் எங்களுடைய பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் திருப்தியான முறையில் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த பொது பரீட்சை பெறுபவர்களும் வருடாங்கம் உயர்ந்த வண்ணமே இருக்கிறது. கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் பரீட்சை பெறுபவர்கள், ஜிசி ஓ லெவல் எக்ஸாம், ஜிசி ஏ லெவல் எக்ஸாம் இந்த பெறுபவர்கள் உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு மேலாக பௌதிக வள விருத்தியிலும் கணிசமான அளவு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இந்த பௌதிக வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் மிகுந்த பிரயாசையுடன் நாங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி குழுவினர், பழைய மாணவர் சங்கத்தினர்கள் போதியளவு ஆதரவை நல்கி வருகிறார்கள். எல்லோரது துடிப்பான செயற்பாடுகளாலும் எங்களுடைய பாடசாலை, அதாவது பழைய காலத்திலே ஒரு கீர்த்திமிக்க பாடசாலையாக இருந்து வந்தது, அது தொடர்ந்தும் அதனது பேரை தக்க வைத்து கொள்ளவும் தொடர்ந்து மேலும் அதனுடைய கீர்த்தி கல்வி பெருகுவதற்கும் வாய்ப்பாக எங்களுடைய பாடசாலை சமூகத்தில் உள்ள அனைவரும் எனக்கு தங்களுடைய ஒத்தாசையை நல்கி வருகிறார்கள். இந்த வகையில் பழைய மாணவர் சங்க தாய்ச்சங்கமும் அதனோடு இணைந்து சர்வதேச ரீதியாக உலகெங்கிலும் பரவி காணப்படுகின்ற பழைய மாணவர்கள், உடுப்பட்டி மகளிர் கல்லூரியினுடைய பழைய மாணவிகள் தங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு நேரடியாகவும் தாய்ச்சங்கத்தின் மூலமாகவும் நல்கி வருகிறார்கள். இவர்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் பெற்ற எமது பாடசாலை சமூகம் எங்களுடைய பாடசாலையினுடைய பெருமையை மேலும் உயர்த்துவதற்கு நான் இன்னாலான முயற்சி எடுப்பேன் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. Good morning. I'm privileged to share my thoughts and views with you in relation to my college and studies. I'm proud to say that I'm Sayanthi Ramachandran, a product of Udupi Girls College, and I'm studying in advanced level mathematics group. History says our school was founded by the American missionaries in 1868, and for a long time it was a Christian school. It had hostel facilities there. It was the one and only girls' school in Udupi, and as well as for all neighboring villages also. When compared to the women in neighboring villages, women in Udupi had their education earlier than the others. My great grandmother, my granny, and my mother were all educated in my school. We had classes from year 1 up to year 13. In advanced level, we had courses for mathematics, science, commerce, art, and tech. I am very proud to say that our school has a good administrator, Madam Gauri Sesraja, and an efficient set of staff who always care of the betterment of the students. They are patient and endeavors much for the upliftment of the school and the students. Of course, we could realize all these from our achievements. We, girls of Udupi College, are blessed to have such wonderful staff and administrator. All girls of Udupi are almost everywhere around the globe. I could specially mention some countries like Canada, England, Australia, Switzerland, New York, France, and Germany. They have a good will for their school, and they organize an association and through which they fund our school in all our needs. I think this is because of the education, good training, and gratefulness that they have learned from their schools. I take this opportunity to thank them all in behalf of Udupi College. Our college has a long history, and such are its achievements. It is impossible for me to recollect everything and share them with you in a
to end with, I have great pleasure that I have given an opportunity to share my thoughts with you regarding my school. I am proud of my college and do hope that one day my daughter or my granddaughter could stand on the stage and make a self-introduction. No, I am not joking. Finally, I am making a humble plea. Bless my college, mighty Father, with blessing needed most. Thank you. கல்லூரியின் இன்றைய தோற்றத்தை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள். நமது கல்லூரியின் விதைகளான மாணவிகள் இன்று வளர்ந்து விருட்சங்களாக பல திசைகளில் பல நாடுகளில் பள்ளியின் பெருமை சாற்றி நிற்கின்றார்கள். அவர்களின் சில நினைவுகளை இப்போது நாமும் செவிமடுப்போம். சுப்பிரமணியம் ஆகிய நகரம் கனடாவிலிருந்து கதைக்கின்றேன். உடுப்பட்டி மகளிர் கல்லூரி என்ற உச்சரிப்பு என்னுள் 75 ஆண்டுகளாக ஒட்டி இருக்கின்றது. மாணவியாக, ஆசிரியையாக, பிரதி அதிபராக, பழைய மாணவர் சங்க தலைவியாக உடுப்பட்டியில் என்னை அந்த கல்லூரி தாய் அடையாளம் செய்திருக்கின்றார். அதற்கு கைமாறாக தன்னலம் கருதாது தனித்துவமான பாடசாலையின் முன்னேற்றங்களுக்காக அதிக பணிகளையும் அளவற்ற அர்ப்பணிப்புகளையும் செய்துள்ளேன். கல்வியின் தராதரங்களை நிர்ணயிக்கும் ஓஎல் ஏஎல் பொது பரீட்சைகள், தமிழ்த்தின போட்டிகள், மெய்வல்லுநர் போட்டிகள், விஞ்ஞானம் ஆங்கில பாடல்கள் சார்ந்த திறன் தேர்வு போட்டிகள், கலை இலக்கிய விழாக்கள் என பல துறைகளிலும் உடுப்பட்டி மகளிர் கல்லூரி அன்று தொட்டு இன்று வரை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தனதாக்கி வருகின்றது. தலைமைத்துவ பொறுப்புகளும் தீர்மான தெரிவுகளும் பாடசாலையின் வளர்ச்சிக்குரியது என்பதில் கல்லூரி சமூகம் ஒத்திசைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். உடுப்பட்டியிலிருந்து புலம்பெயர்ந்து சர்வதேச நாடுகளில் வாழும் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி மாணவர்களும் உடுப்பட்டி மகளிர் கல்லூரி மாணவிகளும் வானவில் குழு என்னும் ஒரு உடையின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் சங்கமிப்பது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு.
அதன் நினைவுகள் பாடசாலையின் கடந்த பொழுதுகளை எம் மனக்கண் முன் நிலை நிறுத்தும். வானம் வில்லின் வண்ண மகளான கல்லூரி தாயின் மடியில் ஆண்டு தோறும் அரவணைய பல மேடைகள் சர்வதேச நாடுகளில் அரங்கேற வேண்டும். இன்று அந்த மேடை பிரித்தானிய நாட்டில் பேராசிரியை திருமதி நிர்மலா விஜயகுமார் அவர்களினால் 2017 August 5 அரங்கேற்றப்பட்டதை நான் பாராட்டுகிறேன். ஒவ்வொரு வானவில் நிகழ்வும் சாதாரணமாக அன்றி சாதனை நிறைந்ததாகவே அமைய வேண்டும். இதுவே நான் உங்களுடன் விட்டு செல்லும் செய்தி. அதுவே கல்லூரி தாய்க்கான சமர்ப்பணம். உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியும் மகளிர் கல்லூரியும் இரு சகோதர பாடசாலைகளாக அருகருகில் தோள் கொடுத்து நிமிந்து நிற்பதே எமது உடுப்பிட்டி ஊரின் தனி அழகு. இந்த அழகு குன்றாறு சீலம் செழிக்கும் உயர் தெய்வ சிந்தனையோடு ஞாலத்தில் இரு கல்லூரிகளினதும் புகழ் மேலும் ஓங்க பங்கு கொள்வோம் நாம் எல்லோரும் ஒன்றாக. நன்றி. I'm Lalita. I consider this opportunity as a great privilege and honor to say a few words on the 150th school anniversary of my alma mater Udupati Girls School. I'm very proud to be an old girl of Udupati Girls School, where I studied during the period 1960 to 1969. During my school career, I had the opportunity to be a member of the school literary association, science association, YWCA, guide and choir. I also had the privilege to take part in inter-school oratorical singing and drill display competitions. At the peak of my career, I had the honor of being appointed as the head girl of Udupati Girls School during the period 1967 to 1968. My education and training at Udupati Girls School helped me to secure good jobs in Sri Lanka and Denmark, where I currently live. In Denmark, I secured the position of Danish translator. It not only helped me in securing jobs, but performing extremely well by embracing opportunities and facing challenges. I praise and thank God for my school, which molded me to live a good life and maintain relationship with my school friends. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மணியக்கா. உடுப்பட்டி கேர்ள்ஸ் காலேஜ், உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் காலேஜ் இரண்டினதும் பழைய மாணவியும் ஆசிரியையும். இங்கே இருக்கிற பெரும்பாலானவர்களில் என்னுடைய மாணவர்கள் அதிகமானவர்கள் அல்லது சமகாலத்தில் பாடசாலையில் கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள். மணியக்கா என்ற சொல்லுக்கு பின்னால் இந்த இரண்டு பாடசாலைகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். நான் வீட்டில் கடைசி பிள்ளை, செல்லப்பிள்ளை, ஆனால் வெளியில் வேறு மாதிரி, அதிலும் பாடசாலையில் அதுக்கும் மேலே. இந்த பர்சனாலிட்டியை எனக்கு கொடுத்தது இந்த பாடசாலை தான். அதை சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். பாடசாலையில் படிப்பது மட்டுமல்ல, டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, கிளென்லினஸ் என்று எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் நானும் எனது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதை விட பாடசாலையில் ஒரு கிளாஸ் ப்ரிஃபெக்ட், ஒரு ஸ்கூல் ஹெட் கேர்ள், ஹெட் ப்ரிஃபெக்ட் எப்படி இருக்க வேணும், எப்படியெல்லாம் நடக்க வேணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேணும் என்பதை மிகவும் கவனமாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். பாடசாலை முடிந்த பிறகு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இங்கிலீஷ் லிட்ரி அசோசியேஷன், தமிழ் லிட்ரி அசோசியேஷன், கேர்ள் கைடிங், ப்ரௌனிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இருக்கு. இதிலே இவற்றிலிருந்து கூட நாங்கள் நிறைய கற்றிருக்கிறோம். ஒரு கமிட்டி எப்படி எலெக்ட் பண்ணுறது, ஒரு அசோசியேஷன் எப்படி நடத்துறது என்றதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள்.
மிஸ் மேன், மிஸ் முத்து இவர்களுடைய காலத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறதுன்னா அது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் லெவலில் நடக்கும். இவற்றையெல்லாம் முடித்து கொண்டு கடைசியாக கேட்டை பூட்டி வெளியில் போகிறது நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் மதனலீலாவும் தான். அந்த அளவுக்கு பாடசாலையிலும் பாடசாலை ஆக்டிவிட்டீஸிலும் எங்களுக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறது. எங்களுக்கு பிறகு படித்த மாணவர்களுக்கு இந்த அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லையோ அல்லது அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் கேட்பார்கள், படித்த பாடசாலைக்கு இப்படியெல்லாம் செய்ய வேணுமா என்று. நிச்சயமாக நிச்சயமாக செய்ய வேணும். படித்த பாடசாலை எங்களுடைய தாய் வீடு மாதிரி. எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் நிச்சயமாக செய்யத்தான் வேணும். ஆனால் கட்டிடங்கள் கட்டுவதற்கல்ல, கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு. நான் பாடசாலையிலிருந்து கற்றுக்கொண்டது நிறைய, அதையெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மகனுக்கும் கூட. என்னுடைய மாணவர்கள் எல்லாம் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்தான். செல்லத்துறை மாஸ்டர் ஒரு மாணவனை பார்த்து டே என்று கூப்பிடுவதிலும், ரோபர்ட் மாஸ்டர் டே பேயா என்று கூப்பிடுவதிலும் எந்த அளவுக்கு அதிகார தோரணை கண்டிப்பு இருந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் இருந்திருக்கிறது. இது அங்கே படித்தவர்களுக்கு நன்றாக புரியும், படிக்காதவர்களுக்கு இது புரியாது, புரியவும் தேவையில்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னில் காட்டுகின்ற அன்பும் என்னில் வைத்திருக்கிற மரியாதையும் என்னுடைய ஆளுமையும் மிஸ் மேனுக்கும் மிஸ் முத்துவுக்கும் சமர்ப்பணம். நன்றி. வணக்கம். செல்வராணி சாந்தகுமார் ஆகிய நான் உடுப்பட்டி மகளிர் கல்லூரியின் ஒரு பழைய மாணவி என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். ஒரு வீடு கட்டும்போது அதன் அஸ்திவாரம் பலமாக இருந்தால்தான் அந்த வீடு திடமாக நின்ற காலம் நின்று பிடிக்கும் என்று சொல்வார்கள். எனது வாழ்க்கையின் அஸ்திவாரமான அந்த ஆரம்ப கல்வியை எனக்கு கொடுத்தது உடுப்பட்டி மகளிர் கல்லூரி தான். அங்கிருந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் எல்லா பாடங்களிலும் விருப்பமும் ஆர்வமும் வரும்படி சொல்லிக் கொடுத்தார்கள். விஞ்ஞானம், கணிதம், சரித்திரம், பூமி சாஸ்திரம், தமிழ்மொழி, ஆங்கிலம் போன்ற எல்லா பாடங்களையும் நான் மிகவும் விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் தான் கற்றேன். 60ஆம் ஆண்டுகளில் அங்கு படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், நான் GCE C Science என்ற வகுப்பில் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தை ஒரு பாடமாக கற்றோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிய வேண்டும், கற்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவாவும் இருந்தது. புத்தக படிப்போடு மட்டுமில்லாது மற்ற துறைகளிலும் சங்கீதம், விளையாட்டு, கைவேலை போன்றவற்றிலும் மாணவர்களை ஊக்குவிப்பதில் உடுப்பட்டி மகளிர் கல்லூரி முன்னிலையிலேயே நின்றது. விளையாட்டுப் போட்டி, சங்கீத போட்டி, பேச்சு போட்டி என்றெல்லாம் நிறைய பரிசில்கள் வாங்கியிருந்தோம். எனது வாழ்க்கையின் அஸ்திவாரமான அந்த ஆரம்ப கல்வியை உடுப்பட்டி மகளிர் கொடுத்ததால்தான் நான் பின்பு பல்கலைக்கழகம் சென்று ஒரு பொறியியலாளராக வெளியேறினேன். 35 வருடங்களாக பிரான்சில் பொறியியலாளராக வேலை செய்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருந்தாலும் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய அந்த உடுப்பட்டி மகளிர் கல்லூரியை நான் என்றும் மறக்க மாட்டேன். விரைவில் 180 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கும் எங்கள் கல்லூரி பல கல்விமான்களையும் பட்டதாரிகளையும் வெளியேற்றி சீருடனும் சிறப்புடனும் என்றும் திகழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். I am Vidyanandi Karunakaran, daughter of Satyalakshmi Kumar Subramaniam. I would like to take you back to 1982 when I was a student at Udupati Girls College. This school has given me more than I can ever repay back, making me into the person I am today. I would like to take a moment to share some of my school experiences with you. My school has taught me a number of values in which I still live by today.
My school was not only the place to acquire knowledge, but gave me an opportunity to develop a broader outlook on life. In 1982, I attended school. Our school principal was Mrs. Rajendra Singham, and my grade one teacher was Mrs. Krishna Pillai. It was a primary training period for building relationships, networking, and molding my life towards an engaging part of success where every teacher and my parents during my school year played a crucial part. I was rewarded in many ways at school as a head prefect in 1995, sports champion from 1983 to 1993. I still remember like it yesterday, obtaining the first place in Tamil Day essay competition at national level in 1990. I passed my GCSE honor level with 5 distinctions and 3 credits in 1993, and advanced level with 2 A's and 2 B's in 1997. The knowledge I gained throughout my school helped me to enhance my career in business management. Throughout my hard work and dedication, I was able to achieve a first-class honors degree in Bachelor of Commerce and awarded academic excellence at University of Peradeniya, Sri Lanka in 2004. All these opportunities and experiences opened the door to Canada for me in 2006 and gave me the chance to work as an academic tutor at Seneca UCAD campus, which shaped me into the person I am today. The most important lesson I learned from my experience through my parents and teachers is you become what you focus on. Most people do what seems easy and convenient, not what is the best suit for them. Please strive to become the best at something you enjoy while putting in your whole heart. How is that possible? Be a curious learner with engaging questions, networking with people who share the same interest. Demonstrate your expertise, explore the unknown, and be open to change. How would we encourage our talents in school? I believe that the role of school shapes students based on 7 C's: character, courage, communication, collaboration, competency, compassion, and contribution. Experiencing the 7 qualities, students can shape their careers and achieve goals. Last but not least, I thank Dr. Thambiraja Vasanthakumar for creating Vanavil and creating yearly international collaborations between both students, Udupati American Mission College and Udupati Girls School, creating everlasting memories. And also, I thank lecturer Nirmala Devi Vijayakumar for organizing a platform in London today, August 5th, 2017, to realize the value of Udupati Girls College motto, lighter to give light. Thank you all. The Kalluriyin Palaya Manaviyum, Ovi Petta Adivarum, Indriya Palaya Manavigal Sangha Ubatalavarumana, Thirumadhi Lydia Nesaratna Devi Yosef, Emmudam Oru Vendugolai Munvaithirukkirar. உட்கட்டமைப்புகள் மிக அழகிய தோட்டத்தில் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. அது சில இடங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும். ஆனால் 180 ஆண்டுகள் நிறைவேறப் போகும் இந்த பாடசாலையின் சுற்று மதில் மட்டும் பழைய கால அந்த நிலையிலேயே காணப்படுகிறது. நான் பழைய மாணவியாகவும் இந்த பாடசாலையும் என்னால் அதிபர் என்ற வகையிலும் எனது பழைய மாணவிகளை கோரிக்கையை என்னுடன் இருந்துள்ளேன். இந்த பாடசாலையின் மதிலை இந்த 180th ஆண்டு விழாவுக்குள் ஆண்டிற்குள் புதுப்பித்து அதற்கு பூச்சு பூசி ஒரு புதிய தோட்டத்தை வெளியிலும் தெரியத்தக்கதாக நீங்கள் அனைவரும் பழைய மாணவிகள் அனைவரும் இதுக்கு உதவுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சிறு தொகை பெருதொகையாக மாறும். எனவே ஒவ்வொரு பழைய மாணவியும் இந்த பாடசாலையை இணைத்து அந்த உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வருடத்தில் அந்த மதில்கள் புதுப்பிக்கப்பட்டு அடுத்த வருடம் அது பொலிவுடன் காணப்பட நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு உங்களால் ஆன உதவிகளை தயவு செய்து எங்களுக்கு அளித்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேட்டியை நான் எமது கல்லூரி அன்னையே, உன்னுடைய வளாகத்திலே நாங்கள் ஆடினோம், பாடினோம், கைகோர்த்து நடந்தோம், சிரித்தோம், கதைத்தோம், விளையாடினோம். இங்கேதான் எங்கள் அச்சரங்கள் வடிவம் பெற்றன,
எங்கள் மூளைகள் கணனிகளாயின. நீ வித்தூன்றிய விதைகள் எங்களுள் வளர்ந்தன. உனக்கு எங்கள் நன்றிகள் கோடி கோடி.